நேற்றுக்கு பிஜிமோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த போஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ப்ரோ வந்துட்டு இந்த ஸ்டோரியில் பிஜிமோட கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, இது என்ன ப்ரோ, இது எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக மக்களே வந்துட்டு கிராஃப்டனோட ஒரு புது கேம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, புல்லட் எக்கோ இந்தியா அப்படின்ற மாதிரி. இந்த கேமை வந்துட்டு நீங்கள் டோட்டலாக 10 டேஸ் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா பிஜிமோட ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜிமேல வந்து கிடைக்காது, புல்லட் எக்கோ இந்தியா இருக்குல்ல, இந்த கேமுக்குள்ளாடி வந்துட்டு நிறைய கேரக்டர்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதில் வந்துட்டு இந்த பிஜிமோட கேரக்டர், இந்த ஹெல்மெட் மண்டை இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்துட்டு கன்ஃபியூஷனில் இருக்காங்க, இந்த கேமை வந்துட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிஜிமேல ஒரு கேரக்டர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மக்களே எப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ இந்த கேமை வந்துட்டு ப்ரமோட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிமி கூட வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த பிஜிமோட ஒரு கேரக்டர் வந்துட்டு இங்கே போடும்போது வந்துட்டு ஓகே நிறைய பேர் அந்த மாதிரி நினச்சி வந்துட்டு இந்த கேமில் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்துட்டு எந்த ஒரு கேரக்டருமே வந்துட்டு உங்களுக்கு பிஜிமில் வந்து கிடைக்க போகிறது கிடையாது மக்களே. ஸோ இங்கே இந்த கேமுக்குள்ளாடி வந்துட்டு நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, அதில் ஒரு ஹீரோஸாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிமில் இருக்குல்ல இந்த ஹெல்மெட் பண்ணுறேன், இது ஒரு ஹீரோவாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோ வந்துட்டு லாக்கில் இருக்கும், ஒரு 10 டேஸ் நீங்கள் ப்ளே பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகிடும், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே வந்து கிடையாது மக்களே. அந்த ஓல்டு இரங்கல் அப்படின்றது ஒரு வைப் தான் மக்களே, அது நான் சொல்லும் போதோ இல்லை வந்துட்டு அந்த ஓல்டு இரங்கல் ப்ளே பண்ணாதவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஃபீல் தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரில. பட் இந்த ஓல்டு இரங்கல் மேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி கமிங் பேக் மக்களே. பட் பப்ஜி மொபைலில் வந்தால் இது வந்துட்டு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரில. ஏன்னா வந்துட்டு என்ன தான் ஓல்டு இரங்கல் மேப் வந்துச்சு அப்படின்னாலும் வந்துட்டு புது கன் ஸ்கின் வந்துச்சு, புது வெஹிக்கிள் ஸ்கின் வந்துச்சு, அது இதுன்னு வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. பட் பப்ஜி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு இரங்கல் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க மக்களே. அது வந்துட்டு பெர்மனெண்ட்டாக வந்து கொண்டு வர போகல, ஒரு 2 வீக்ஸ்க்காக, டோட்டலாக வந்துட்டு ஒரு 14 டேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு இரங்கல் பப்ஜி பிசிக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. எஸ் இதை வந்துட்டு அஃபீஷியலி அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம் மக்களே, பப்ஜி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டேஸ்க்காக, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா May 14th May 28th வரைக்கும் வந்துட்டு பப்ஜி பிசியில் வந்துட்டு இந்த ஓல்டு இரங்கல் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு பிசி இருக்குது, நீங்கள் வந்துட்டு ஓல்டு இரங்கல் இது வரைக்கும் வந்து ப்ளே பண்ணல, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பப்ஜி பிசி டவுன்லோட் பண்ணிக்கோங்க மக்களே, உங்களுக்கு ஃப்ரீ தான். பப்ஜி பிசி வந்துட்டு நேரமே மாதிரி வந்துட்டு காசு கொடுத்தலாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு வந்து கிடையாது. இப்போ வந்துட்டு உங்களுக்கு 100% வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா May 14th வந்துட்டு உங்களுக்கு பப்ஜி பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இரங்கல் மேப் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா, இது வந்துட்டு என்னோட கேம் ப்ளே தான். ஆக்சுவலாக இதை பார்க்க பார்க்க எனக்கே சிரிப்பு வருது, என்னடா இங்கேயெல்லாம் லேண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இது எங்கே இருக்குது தெரியுமா, ஷெவர்னிக்கு மேலே சோலோவாக ஒரு பில்டிங் இருக்கும் அந்த மலைக்கு பக்கத்தில் வந்துட்டு, அங்கே வந்துட்டு நான் லேண்ட் பண்ணியிருக்கேன் எப்போது, 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ சீரியஸ்லி மக்களே வந்துட்டு அப்போ வந்துட்டு ஒன்றுமே தெரியாது, அவ்வளோ வெள்ளந்தையாக வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம், கில் அடிக்கணும், கேடி ரேஷியோ வைக்கணும், அது இது எதுவுமே வந்து கிடையாது மக்களே. போகணும், ஃபன் பண்ணணும், ஏதாச்சும் பண்ணணும், அவ்வளோதான். போய் இந்த ஸ்னேக் மாதிரி எங்கேயாச்சும் படுத்தமா, இப்போ எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், 100 மீட்டருக்கு வந்துட்டு அப்புறம் தள்ளி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னேக்காக இருந்தீங்க அப்படின்னா அங்கே புல் இருக்கிறதெல்லாம் தெரியாது. பட் அந்த டைம்லாம் வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, படுத்தாச்சா ஊந்தாச்சா போயிட்டே இருந்தோம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களே, லைக் அந்த இந்த மாதிரிலாம் இருந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து ப்ளே பண்ணுறது, எத்தனை பேர் வந்துட்டு அந்த ஓல்டு இரங்கல் ஃபீல் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க மக்களே. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாச்சும் நல்ல மெமரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, இந்த ஓல்டு இரங்கல் வந்துட்டு நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிமிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மக்களே, பப்ஜி பிசிக்கு வந்திருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி வந்துட்டு பிஜிமி அண்ட் பப்ஜி மொபைலுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பட் இதை பற்றின எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இப்போ வந்து கிடையாது. இந்த பப்ஜி பிசியில் வருது அப்படின்னா ரொம்ப நாளாகவே ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு, அந்த ரூமர் வந்துட்டு ஃபைனலி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதேமாதிரி பிஜிமிக்கு ஏதாச்சும் இல்லை பப்ஜி மொபைலுக்கு ஏதாச்சும் வர்ற மாதிரி ரூமர்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு டெஃபினெட்லி நம்ம பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிமிக்கும் வந்துட்டு ஓல்டு இரங்கல் மேப் வரும் அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. லெட்ஸி அது உண்மையாகதா இல்லை அப்படின்னு நம்ம பார்ப்போம். சிமகளே ஓல்டு இரங்கலுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்துட்டு இப்போவே பப்ஜி பிசி டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சிமகளே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சோன்னா இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.